Hi everyone. So in the video, we will talk about the acidity of alcohols and phenols. Okay, wow. So alcohols, phenols, there is an acidity. That is acid nature. So this is theory based on 1 marks. There are competitive exams. This is useful. Sometimes 2 marks, but this is not the concept. But the conceptual question is not the case. If you have alcohol, you can arrange it. So that's the case. One word. So, பாப்போம் ஓகேவா சோ acidity of alcohols first ஒரு காம்பவுண்டை நம்ம எப்ப ஆசிட் அப்படினு சொல்லுவோம் சோ அதுக்கு நிறைய தியரி இருக்கு அர்ஹினியஸ் தியரி இருக்கு அயனிக் ஈக்விலிபிரியம் நெக்ஸ்ட் வால்யூம்ல இருக்கு நீங்க படிப்பீங்க சாரி இந்த வால்யூம்ல தான் இருக்கும் செகண்ட் வால்யூம்ல அர்ஹினியஸ் தியரி இருக்கு லௌரி பிரான்சன் தியரி இருக்கு லூயிஸ் தியரி இருக்கு சோ இந்த மாதிரி நிறைய தியரி இருக்கு ஆசிட் பேசஸ்க்கு சோ அக்கார்டிங் டு பிரான்சன் தியரி லௌரி பிரான்சன் தியரி தான் அப்படி சொல்றாங்க சோ பிரான்சன் தியரி படி நம்ம என்ன சொல்றோம் புரோட்டான் டோனரை ஆசிட்னு சொல்றோம் புரோட்டான் டோனர்னா என்னது எந்த காம்பவுண்ட்னா H ப்ளஸ் அயானை டொனேட் பண்ண முடியுது மற்ற காம்பவுண்டுக்கு எந்த காம்பவுண்டால H ப்ளஸ் அயானை டொனேட் பண்ண முடியுதோ அது எல்லாமே ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம் சிம்பிளாக சொல்லணும்னா H ப்ளஸ் ஹைட்ரஜன் அயானை வந்து எதெல்லாம் ரிலீஸ் பண்ணுது டொனேட் பண்ணுதோ அது எல்லாமே ஆசிட் அப்படின்னு லௌரி பிரான்சன் தியரி படி சொல்லலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ROHன்னு இருக்கு ஸோ இந்த ஹைட்ரஜன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அது ரிலீஸ் ஆகக்கூடிய ஹைட்ரஜன் தான் ஸோ இதுக்கு அசிடிக் நேச்சர் ஆல்கஹாலுக்கு இருக்குது ஸோ இந்த ஆல்கஹால் என்ன செய்யும் அப்படின்னா ஆர்ஓ இந்த ஹைட்ரஜன் வந்து ப்ளஸ்ஸாக வெளியே போயிடும் ஆர்ஓ மைனஸாக இருக்கும் ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா அல்காக்சைடு அயான் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு வந்து புரோட்டான் ஸோ இந்த ஆல்கஹால்ஸ்க்கும் சம்ஹவ் அசிடிக் நேச்சர் இருக்குது இது ரொம்ப அசிடிக் நேச்சர் இருக்குதுன்னு சொல்ல முடியாது பட் சம்ஹவ் இருக்குது ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஆல்கஹால்ஸ் ஆர் வீக்லி அசிடிக் அண்ட் கம்பேரபிள் வித் வாட்டர் ஸோ ஆல்கஹாலோட அசிடிட்டியை எதை வச்சு கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா வாட்டரோட அசிடிட்டியை வச்சு கம்பேர் பண்ணலாம் வாட்டர் நம்மளுக்கு தெரியும் H2O அது எப்படி பிரியும் ஹச் ப்ளஸ் ஓஹெச் மைனஸ்னு பிரியும் ஸோ அப்போ ஆல்கஹால் என்ன செய்யும் ஹச் ப்ளஸ் அயானை டொனேட் பண்ண முடியும் இங்கே ஆல்கஹாலில் ஹச் ப்ளஸ் அயன் டொனேட் பண்ணுது அதே மாதிரி வாட்டராலையும் ஹச் ப்ளஸ் அயன் என்ன செய்ய முடியும் டொனேட் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அப்போ எப்போ எது வீக் எது ஸ்ட்ராங்னு எப்படி நம்ம கம்பேர் பண்ண முடியும் பாருங்கள் எக்ஸப்ட் மெத்தனால் சிஹெச்3ஓஹெச்னு என்னது மெத்தனால் ஸோ மெத்தனாலை தவிர எல்லா ஆல்கஹாலுமே என்னது வீக்கர் ஆசிட்ஸ் அண்ட் வாட்டர் சிஹெச்3ஓஹெச் மெத்தனாலை தவிர மீதி இருக்க எல்லா ஆல்கஹாலுமே வாட்டரோட வீக்லி அசிடிக் 1 மார்க்ஸில் கேட்கலாம் விச் இஸ் த ஸ்ட்ராங்கர் ஆசிட் தேன் வாட்டர் இன் ஆல்கஹால் ஆல்கஹால் தவிர ஸ்ட்ராங்கர் ஆசிட் என்னது ஆல்கஹாலில் மெத்தனால் மட்டும்தான் மீது எல்லாமே வீக்கர் ஆசிட் தான் வாட்டரை கம்பேர் பண்ணும்போது ஓகேவா ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஏ வேல்யூ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஏ வேல்யூ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த காம்பவுண்டுக்கு அசிடிக் நேச்சர் அதிகமாக இருக்கும் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் கேஏ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அசிடிட்டி கேஏ வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும் கேஏ வேல்யூ கம்மியாக இருந்துச்சு அப்படி இருக்குன்னா அசிடிட்டி என்ன இருக்கும் அந்த காம்பவுண்டுக்கு கம்மியாக இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ பாருங்கள் வாட்டரோட அசிடிட்டி பார்த்தீங்கன்னா 1.8 × 10⁻⁶ மைனஸில் இருக்குது ரொம்ப கம்மியாக இருக்குது வேல்யூ ஸோ அப்போ வாட்டரே வீக்லி அசிடிக் தான் ஆனால் ஆல்கஹால்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்டரோட ரொம்ப கம்மியாக இருக்கும் அசிடிக் நேச்சர் இதுக்கு 10⁻⁶ இருக்குது ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா 10⁻⁸ ஸோ மைனஸில் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக வேல்யூ கம்மின்னு அர்த்தம் ஸோ 10⁻⁶ 10⁻⁸ ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இதுதான் கம்மியான வேல்யூ மைனஸில் பெரிய வேல்யூ தான் சின்ன வேல்யூன்னு அர்த்தம் கரெக்டாக ஸோ அப்போ 10⁻⁶ தான் அதிகம் 10⁻⁸ கம்மி ஸோ வாட்டரோட கேஏ வேல்யூவோட ஆல்கஹால்ஸோட கேஏ வேல்யூ என்னவாக இருக்குது கம்மியாக இருக்குது ஸோ வாட்டரை கம்பேர் பண்ணும்போது ஆல்கஹால் என்னது வீக்லி அசிடிக் ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் ஆல்கஹால் சார் வீக்லி அசிடிக்னு சொல்லலாம் ஓகே ஸோ இப்போ சம்டைம்ஸ் ப்ரூவ் த அசிடிக் நேச்சர் ஆஃப் ஆல்கஹால்னு கேட்டாங்கன்னா இந்த ரியாக்ஷன் நீங்கள் எழுதலாம் ஓகேவா ஸோ இந்த ஆல்கஹால் வந்து நம்ம மெட்டல்ஸோட ரியாக்ட் பண்ணும்போது அது அல்காக்சைடு அயானை ஃபார்ம் பண்ணும் நம்ம இங்கே பார்த்தோமா ஹைட்ரஜன் வெளியே போயிட்டு ஆர்ஓ இதுதான் அல்காக்சைடு ஸோ அதுக்கு நான் ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிறேன் ஜென்ரலாக ஆர்ஓஹெச்னு ஒரு ஆல்கஹால் அதை நான் சோடியமோட ரியாக்ட் பண்ணுறேன் ஸோ என்னாகும்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வெளியே போயிடும் அதுக்கு பதிலாக இந்த சோடியம் வந்து என்ன செஞ்சிடும் ரீப்ளேஸ் ஆயிரும் ஸோ ஆர்ஓ மைனஸ் என்ஏ ப்ளஸ் இந்த ஹைட்ரஜன் வெளியே போயிடும் ஸோ அப்போ இந்த என்னாவது ஹைட்ரஜன் வெளியே போகுது ஸோ இட் இஸ் ரிலீஸிங் ஸோ அப்போ இந்த இந்த ரியாக்ஷன் வந்து என்ன செய்யுது அசிடிக் நேச்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுது நம்மளுக்கு ஆசிட்னானது சிம்பிளாக ஹச் ப்ளஸ் அயன் வெளியே போகணும் அதான் ஆசிட் ஸோ இந்த இடத்துல ஹைட்ரஜன் வெளியே போகுது ஸோ அதனால் இந்த இடத்துல இது ஆசிடாக என்ன செய்யுது ஆக்ட் ஆகுது ஆனால் இதே ரியாக்ஷன் என்ஏஓஹெச் பேஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது இதே ரியாக்ஷன் நடக்கலை இந்த ஆல்கஹாலை போடுறோம் ப்ளஸ் என்ஏஓஹெச் இங்கே ஆசிட் இருக்குது இங்கே பேஸ் இருக்குது ஸோ இப்போ இங்கே ரியாக்ட் ஆகும்போது இங்கேயும் என்ன செஞ்சுருக்கணும் ஹச் ப்ளஸ் அயன் வெளியே போயிருக்கணும் அப்போ தான் இது நல்ல ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்ல முடியும் பட் இந்த இடத்துல இது ஹச் ப்ளஸ் அயன் வெளியே போகலை மெட்டல் கூட ரியாக்ட் ஆகும்போது அசிடிக் நேச்சர் ப்ரூஃப் பண்ணுது பட் பேஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது இது என்ன செய்யலை ஆசிடாக ஆக்ட் ஆகலை அப்போ இது ஸ்ட்ராங் ஆசிட் கிடையாது சம்ஹவ்
acidic nature irukku, it is weakly acidic. So adukku proof enna appdi paathina indha Ka value, okay va? So ipo acidic nature of alcohol paathom. Next primary, secondary and tertiary alcohol la acidic nature eppadi irukku, edhukku kooda edhukku koraya, so adukku enna reason abingiradha nam paakalam, okay va? So next topic, primary and secondary and tertiary alcohol, idhula acidity eppadi irukku, primary, secondary, tertiary compare panaporam. So primary ku adhigama, secondary ku adhigama, tertiary ku adhigama, adukku enna reason abingiradha paakaporam. So idhu vandu, it is basically based on the inductive effect. 11th la vandu nama naal effect padichirupom, inductive effect, mesomeric effect, electromeric effect, adutha hyperconjugation. So adha inductive effect base panni dhaan idoda acidic nature nam explain panaporam. Simple ah solrana nama first intro la paatha dhaan H plus ion kuduthuchu appadina adu acid, H plus ion accept panuchu appadina adu base. Idu mattum therinjina podum alcohol oda acidic nature nama ona ezhudiralam. Okay, ipa primary alcohol na adoda general formula namakku theriyum, R CH2 OH group, ore or alkyl group irukum, CH2 OH group irukum, idu primary. R2 CH OH rendu alkyl group irukum, CH OH group irundha adu secondary. Moon alkyl group, COH group irundha tertiary, okay va? Idu neenga first therinjikonga, keela nama adha pathi pesuvom, okay va? Next, ipa acidic nature eppadi primary, secondary, tertiary alcohol la irukku paathina, primary is greater than secondary is greater than tertiary. Primary alcohol ta acidic nature adhigama irukum, adukaprana secondary, adukaprana tertiary. Yen appdin paathina, number of alkyl group increases, acidity decreases. Alkyl group increase aachu appdina acidity enna aagum, decrease aagum. Alkyl groups appdina adu vandu plus I effect show pannum, காட்டும் ப்ளஸ் எஃபெக்ட். ஸோ ப்ளஸ் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அசிடிட்டி என்ன ஆயிரும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். அதான் இங்கே எழுதியிருப்பேன், எலக்ட்ரான் ரிலீஸிங் குரூப் இன்க்ரீசஸ், அதாவது எலக்ட்ரான் ரிலீஸிங் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அசிடிட்டியை டிக்ரீஸ் பண்ணிடும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் அல்கைல் குரூப்ஸ். இப்போ நான் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரெண்டு ஆல்கஹால் எடுத்துக்கலாம், CH3 CH2 OH, இது வந்து ஒரு ப்ரைமரி ஆல்கஹால். இப்போ நான் வந்து ஒரு டெர்ஷரி ஆல்கஹால் எடுத்துக்கிறேன், CH3 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 OH, ஓகேவா? இது டெர்ஷரி ஆல்கஹால், COH குரூப் இருக்குது இது டெர்ஷரி, CH2 OH இருக்குது ப்ரைமரி. ஸோ இந்த அல்கைல் குரூப் என்ன செய்யும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணும், எலக்ட்ரான் ரிலீஸிங் குரூப், எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும். எங்கே ரிலீஸ் பண்ணும்? இந்த COH பாண்டுக்கு என்ன செய்யும் அப்படின்னா எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த இது அல்கைல் குரூப்பா, ஸோ இது வந்து இந்த சைடு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும். இந்த CH2, இப்போ இந்த CH3 இருக்க எலக்ட்ரான் டென்சிட்டி CH2 போயிடுச்சு. இப்போ இந்த CH2 என்ன செய்யும்? மறுபடியும் எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணும். ஸோ மொத்த எலக்ட்ரானும் எங்கே போயிடும்? இந்த ஆக்சிஜனுக்கு போயிடும். ஸோ அப்போ மொத்த எலக்ட்ரான் டென்சிட்டி இந்த ஆக்சிஜனுக்கு போயிடுச்சு அப்படின்னா ஏற்கனவே ஆக்சிஜன் எலக்ட்ரான் அதிகம். ஸோ இன்னும் எலக்ட்ரான் அதிகமாக வச்சுக்கும் போது அதோட அசிடிக் நேச்சர் என்ன ஆயிரும் அப்படின்னா கம்மியாயிரும். ஸோ ஆசிட் ஆனது H ப்ளஸ் அயன் அங்கே வந்து ரிலீஸ் பண்ணணும். இப்போ இங்கே CH3 CH2 OH வச்சிருக்கு. ஸோ ஓ கிட்ட நிறையா எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாயிரும். ஸோ அது பக்கத்தில் ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இப்போ இங்கே நிறையா எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கிறனால இந்த ஹைட்ரஜன் அயனை ரிலீஸ் பண்ணுறது என்னது ரொம்ப கஷ்டம், ஓகேவா? ஸோ அதனால இந்த அல்கைல் குரூப்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அசிடிக் நேச்சர் டிக்ரீஸ் ஆயிரும். ஸோ இப்போ இங்கே ஒரே ஒரு அல்கைல் குரூப் இருக்குது. ஸோ ஒரே ஒரு அல்கைல் குரூப் இருந்தாலே அசிடிக் நேச்சர் ரொம்ப கம்மியாகுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அல்கைல் குரூப் இருக்குது, இங்கே ஒரு அல்கைல் குரூப் இருக்குது, இங்கே ஒரு அல்கைல் குரூப் இருக்குது. ஸோ மூணு அல்கைல் குரூப்புமே நடுவில் இருக்க சென்டர் கார்பனுக்கு இது இதோட எலக்ட்ரானை கொடுத்துரும், இது இதோட எலக்ட்ரானை கொடுத்துரும், இதுவும் இதோட எலக்ட்ரான் டென்சிட்டியை கொடுத்துரும். ஸோ மூணுமே எலக்ட்ரான் ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த கார்பனுக்கு என்னாகும்? நிறைய எலக்ட்ரான் டென்சிட்டி கிடச்சிரும். ஸோ இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி எல்லாம் இந்த கார்பன் என்ன செய்யும்? ஆக்சிஜன் கிட்ட கொடுத்துரும். ஸோ அப்போ இங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன ஆயிரும்? ரொம்ப அதிகமாயிரும். ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாச்சுன்னா ஆசிட் நேச்சர் கம்மியாயிரும், ஓகேவா? எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாச்சுன்னா பேசிக் நேச்சர் அதிகமாகும். அப்போ ஆசிட் நேச்சர் என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஸோ அப்போ டெர்ஷரிக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு ப்ரைமரி. ஸோ இதுக்கு ஒரே ரீசன், அல்கைல் குரூப்ஸ் அதிகமாக ஆக அசிடிக் நேச்சர் என்ன ஆயிரும்? கம்மியாகிட்டே வரும். ரீசன், எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீசஸ். எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா போலார் நேச்சர் என்ன ஆயிரும்? அப்படியே டிக்ரீஸ் ஆயிரும், ஓகேவா? ஸோ இதுதான் ரீசன். ஸோ ப்ரைமரிக்கு தான் அதிகமாக இருக்கும், செகண்டரி அண்ட் டெர்ஷரி, ஓகேவா? ஸோ இதே இது சம்டைம்ஸ் ஆல்கஹாலில் எலக்ட்ரான் வித் ட்ராயிங் குரூப் இருந்துச்சு, இப்போ ஃப்ளூரின் குளோரின்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் CH3 CH2 OH, இதில் ஒரு ஹைட்ரஜன் பதிலாக இங்கே ஒரு ஃப்ளூரின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அல்கைல் குரூப் என்ன செய்யும்? எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும். இந்த ஃப்ளூரின் குளோரின் ப்ரோமின்லாம் இருந்துச்சுன்னா என்ன செய்யணுமா? எலக்ட்ரானை
வித்ட்ரா பண்ணும், எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அப்போ இது இங்கே வர மொத்த எலக்ட்ரானே இந்த ஃப்ளூரின் என்ன செஞ்சுக்கும் அப்படின்னா எலக்ட்ரானை வாங்கி வச்சுக்கும். ஸோ தட் இந்த ஆக்சிஜன் கிட்ட இருக்க எலக்ட்ரானும் ஃப்ளூரின் வாங்கிரும், இந்த மெத்தில் குரூப் கிட்ட இருக்க எலக்ட்ரானே இந்த ஃப்ளூரின் வாங்கிரும், இந்த கார்பன் கிட்ட இருக்க எலக்ட்ரானே இந்த ஃப்ளூரின் வாங்கிருச்சுன்னா ஈஸியாக இந்த ஹைட்ரஜன் என்ன செஞ்சிடலாம், பிரிச்சிடலாம். ஏன்னா மொத்த எலக்ட்ரானுமே ஃப்ளூரின் வந்துருச்சு, ஸோ ஹைட்ரஜன் கிட்ட எலக்ட்ரானே இல்லை. ஸோ இந்த ஹைட்ரஜன் என்ன செஞ்சிடும், ஈஸியாக வெளியே பிரிஞ்சு வந்துடும். ஸோ அப்போ ஈஸியாக எலக்ட்ரான் வெளியே வந்துருச்சுன்னா அசிடிக் நேச்சர் அதுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அசிடிக் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். எலக்ட்ரான் ரிலீஸிங் குரூப், ஃபார் எக்ஸாம்பிள் அல்கைல் குரூப்ஸ் அதிகமாகச்சு அப்படின்னா அசிடிக் நேச்சர் கம்மியாயிரும். ஸோ பிரைமரி ஆல்கஹால் குரூப்பில் ஒரே ஒரு அல்கைல் குரூப் இருக்குது, ஸோ ஓரளவு அசிடிக் நேச்சர் என்னது இருக்கும். இங்கே ரெண்டு அல்கைல் குரூப் இருக்குது, ஸோ அசிடிக் நேச்சர் கம்மியாகும். இங்கே மூணு அல்கைல் குரூப் இருக்குது, ஸோ ரொம்ப கம்மியாயிரும் இங்கே அசிடிக் நேச்சர். ஸோ கே வேல்யூ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இங்கே 10^-16, இங்கே 10^-17, இதை விட இங்கே என்ன இருக்குது டிக்ரீஸ் ஆகிருக்கு, இங்கே 10^-18 எல்லாத்தோடுமே டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கேஏ வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா அசிடிட்டியும் டிக்ரீஸ் ஆயிரும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் அசிடிட்டி பற்றி. சம்டைம்ஸ் ஆல்கஹால் கேன் ஆக்ட் அஸ் அ பேஸ், பேஸாகவும் இந்த ஆல்கஹாலால் ஆக்ட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் என்னது எலக்ட்ரான் ரிச் சென்டர். இங்கே பார்த்தோம் பேஸ் அப்படின்னா ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணிக்கும், ஹைட்ரஜனை டொனேட் பண்ணி, இந்த இடத்துல ஹைட்ரஜனை டொனேட் பண்ணிச்சுன்னா அது ஆசிட், ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணிக்கும். அக்செப்ட் பண்ணுறதுனா என்னது, இப்போ இந்த ஆல்கஹால் கூட நான் என்ன செஞ்சுக்கிறேன் ஒரு வாட்டரை ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே ஆக்சிஜன்ட்ட எலக்ட்ரான் அதிகமாக இருக்கனால இது போய் இந்த என்ன செய்யும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் என்ன செஞ்சிடும் வாங்கிட்டு வந்துக்கும், தன் பக்கம் இழுத்து வச்சுக்கும். ஸோ இழுத்துச்சுன்னா என்ன ஆயிரும், அக்செப்ட் பண்ணிக்குது. இங்கே ஆல்கஹால் இருக்குது, இங்கே வாட்டர் இருக்குது, ஸோ இந்த ஆக்சிஜன் கிட்டே எலக்ட்ரான் அதிகமாக இருக்கனால இந்த ஹைட்ரஜன் என்ன செய்யும், அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அக்செப்ட் பண்ணுற அந்த டைமில் வந்து அது பேஸாக ஆக்ட் ஆகும். ஸோ சம்டைம்ஸ் இட் கேன் ஆல்சோ ஆக்ட் அஸ் அ பேஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் அசிடிட்டி ஆஃப் ஆல்கஹால்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபீனால்ஸ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அசிடிட்டி ஆஃப் ஃபீனால்ஸ். இது ரொம்ப ஈஸி, ஃபீனால்ஸோட அசிடிட்டி. ஸோ அசிட் என்ன சொன்னோம், ஹைட்ரஜன் அயான் டொனேட் பண்ணுறது. ஸோ இந்த ஃபீனால் இஸ் மோர் அசிடிக் தென் ஆல்கஹால்ஸ். ஆல்கஹால்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபீனால் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இட் இஸ் மோர் அசிடிக். உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஆல்கஹால்லேயுமே நம்மளுக்கு என்ன இருக்குது ஒரு ஓஹெச் குரூப் தான் இருக்குது, இங்கே ஃபீனால்லேயுமே ஒரு ஓஹெச் குரூப் தான் இருக்குது, அப்போ எப்படி ஆல்கஹாலோட ஃபீனால் வந்து அசிடிக் நேச்சர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் ரெண்டு கண்டிஷன் சொல்லலாம். இந்த பென்சின் ட்ரிங்க் இருக்கா, இந்த C6H5 இதுதான் பென்சின் ட்ரிங்க். ஸோ இந்த ஃபீனைல் ட்ரிங்க் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மைனஸ் ஐ குரூப், இது வந்து ஒரு மைனஸ் ஐ குரூப். ஸோ மைனஸ் ஐ எஃபெக்ட் இருந்தால் அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீனால் வந்து ஹைட்ரஜனை டொனேட் பண்ணிவிட்டு ஃபீனாக்சைடு அயான் ஒரு அயானை என்ன செய்யும் அப்படின்னு, இந்த ஃபீனால் வந்து ஹைட்ரஜன் அயானை டொனேட் பண்ணிவிட்டு ஃபீனாக்சைடு அயான் ஒரு இது என்ன என்ன செய்யும் அப்படின்னா ஃபார்ம் பண்ணும். இந்த ஃபீனாக்சைடு அயான் வந்து இட் இன்வால்வ்ஸ் ரெசனன்ஸ். ஸோ ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் வெரி ஸ்டேபிள். ஸோ அதனாலே இந்த இது என்ன செய்யலாம் அப்படின்னா இட் இஸ் மோர்ஸ் அசிடிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ரியாக்ஷன் பாருங்கள், இது ஃபீனால். ஸோ ஃபீனால் நடந்து பென்சினில் டேரெக்டாக ஓகச் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன செய்யணும், ஹச் ப்ளஸ் என்ன செய்யணும, டொனேட் பண்ணணும். ஸோ அதுதான் ஆசிட்னு நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ இங்கே இருக்க ஓ ஹச் இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஹச் ப்ளஸ் இது கொடுத்தா தான் இது ஆசிட். ஸோ அதே மாதிரி இங்கே இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா க்ளீவேஜ் ஆகி இது ஹச் ப்ளஸ் என்ன செஞ்சிடும், டொனேட் பண்ணிடும் இந்த ஃபீனால். ஸோ ஹச் ப்ளஸ் பேஸ்ட் என்ன ஆயிரும், இது ஓ மைனஸாக மாறிடும். கரெக்டாக இந்த இது என்னவா மாறிடும், ஓ மைனஸாக மாறிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஓ மைனஸ். இதுக்கு பேர் தான் ஃபீனாக்சைடு அயான்னு சொல்லுவோம். ஸோ ஆசிட் பேஸ் கான்செப்ட்லேயே நம்ம படிச்சிருப்போம், படிப்போம் இனிமேல். ஸோ அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு இது எப்போ அது ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னா அந்த ஹச் ப்ளஸ்ஸை டொனேட் பண்ணிவிட்டு அது இது இந்த ஹச் ப்ளஸ்ஸை டொனேட் பண்ணிடுச்சுன்னா இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிகேட் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம், காஞ்சிகேட் பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆசிட் அப்படின்னா அது இப்போ இந்த ஃபீனால் அப்படின்னு சொல்கிறோமா, இது ஆசிட். ஸோ இதில் இருக்க ஹைட்ரஜன் போனதுக்கப்புறம் அதில் ஒரு அயான் ஃபார்ம் ஆகுதா, இதில் ஹைட்ரஜன் போனதுக்கப்புறம் இங்கே ஓ மைனஸ்னு ஒரு அயான் ஃபார்ம் பண்ணுதா. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காஞ்சிகேட் பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு காம்பவுண்ட் எப்போ ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னா அதோட காஞ்சிகேட் பேஸ் வந்து ஸ்டேபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் ஆசிட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த காஞ்சிகேட் பேஸ் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் பிகாஸ் இட் இன்வால்வ்ஸ் இன் ரெசனன்ஸ். ஸோ ரெசனன்ஸில் இருந்தாலும் இந்த காம்பவுண்ட் கண்டிப்பாக என்னவாக இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ ஃபீனால் இஸ் ஸ்ட்ராங் அசிடிக். ஏன் அசிடிக் அப்படின்னா அதோட காஞ்சிகேட் பேஸ் ஸ்டேபிளாக இருக்க காரணத்தினால, புரிஞ்சா? இதுதான் ஆசிட், இதோட காஞ்சிகேட் பேஸ் தான் இந்த ஓ மைனஸ். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கனால தான் இது வந்து எனது மோர் அசிடிக். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ மெத்தனால் எடுத்துக்கோங்க, ஓகேவா? இதுலேயும் இருக்குது ஹைட்ரஜன். ஸோ இந்த ஹைட்ரஜன் வெளியே போயிடுச்சு, அப்போ என்ன ஃபார்ம் பண்ணும், இது CH3O- ஃபார்ம் பண்ணும். ஸோ இது ஆசிட் அப்படின்னா இது என்னது, இது இதோட காஞ்சிகேட் பேஸ். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இந்த காஞ்சிகேட் பேஸ் என்னது அந்த அளவுக்கு ஸ்டேபிள் கிடையாது. இது ஸ்டேபிளாக இருந்தால் தான் இது ரொம்ப இது ஸ்டேபிளாக இருந்தால் தான் இது ரொம்ப அசிடிக் நேச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ இது ரொம்ப ஸ்டேபிள், அதனால் இதுக்கு அசிடிக் நேச்சர் அதிகமாக இருக்குது. ஆனால் இது வந்து அந்தளவுக்கு ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ அதனால் இதுக்கு அசிடிக் நேச்சர் என்னது
கம்மி. ஸோ இதை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஓகேவா. ஸோ ரெண்டு ரீசன், இதில் மைனஸ் ஐ குரூப் இருக்கனால அசிடிக் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், இன்னொன்று இந்த ஃபீனாக்சைடு அயன் வந்து எனது இட் இஸ் ஸ்டெபிளைஸ்ட் பை ரெசனன்ஸ், அதனாலையும் இதுக்கு அசிடிக் நேச்சர் அதிகம். ஸோ ரெண்டு ரீசன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா எழுதிருங்க. ஸோ அதுக்கப்புறம் இதோட கேஏ வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா இது 10^-10. ஸோ ஆல்கஹால்ஸ் பார்த்திங்கன்னா 10^-18, ஆனால் இதுக்கு 10^-10. ஸோ ரொம்ப அதிகமாக இருக்குது ஆல்கஹாலோட, ஃபீனால்க்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கேஏ வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, அசிடிக் நேச்சரும் இதுக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த ஃபீனாலில், இதான் ஃபீனால் ஓகேவா, இந்த ஃபீனாலில் எலக்ட்ரான் ரிலீஸிங் குரூப் ஓகேவா, சாரி எலக்ட்ரான் வித் ட்ராயிங் குரூப், ஃப்ளூரின் அதுக்கப்புறம் நைட்ரோ குரூப் இது மாதிரி குரூப்லாம் இருந்துச்சு அப்படின்னா அசிடிக் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை அல்கேல் குரூப்ஸ், இப்போ ஃப்ளூரின் குளோரின்லாம் இல்லாமல் CH2CH3 அது மாதிரி அல்கேல் குரூப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அசிடிக் நேச்சர் கம்மியாகும் ஓகேவா. ஸோ இந்தளவுக்கு போதும் அசிடிக் நேச்சர். ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கை பார்க்கலாம். தேங்க்யூ.